அதிகாரம் இரண்டு. ஆபக்கூக் தீர்க்கதரிசி கர்த்தரிடத்தில் ஜெபமண்ணினார். இப்போது கர்த்தரிடத்தில் இருந்து பிரதி உத்தரத்தை எதிர்பார்க்கிறார். கல்தேயர் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு விரோதமாக தீங்கு செய்கிறார்கள். அவர்கள் யூதாவின் மனுஷரோடு யுத்தம் பண்ணி யுத்தத்திலே ஜெயிக்கிறார்கள். ஆபக்கூக் தீர்க்கதரிசி இது குறித்து கர்த்தரிடத்தில் முறையிடுகிறார். தேவனுடைய ஆவியானவர் ஆபக்கூக்கின் விண்ணப்பத்திற்கு பதில் கொடுக்கிறார். கர்த்தர் கல்தேயர் மூலமாய் தம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றுகிறார். தம்முடைய நோக்கம் நிறைவேறின பின்பு கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் விசுவாசத்தையும் பொறுமையையும் சோதித்து பார்க்கிறார். இஸ்ரவேல் வம்சத்தாரில் கர்த்தருக்கு உண்மையானவர்களும் இருக்கிறார்கள், மாய்மாலக்காரரும் இருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களை வேறு பிரிக்கிறார். கர்த்தர் மாய்மாலக்காரரை தாழ்த்துகிறார். பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் தன்னுடைய இருதயத்தில் பெருமை உள்ளவனாய் இருக்கிறான். கர்த்தர் அவனையும் அவனுடைய ராஜ்யத்தையும் கீழே தள்ளிவிடுகிறார். கல்தேயர் மாத்திரம் என்று அல்லாமல் பேராசை உள்ளவர்கள் எல்லோருமே அழிந்து போவார்கள். பிறருடைய பொக்கிஷங்களை அபகரித்துக் கொள்ள விரும்புகிறவர்கள் பிறருடைய மதிப்பையும் மரியாதையையும் கெடுத்து போட சதி ஆலோசனை பண்ணுகிறவர்கள் ஆகியோர் அழிந்து போவார்கள். தரித்திரரை ஒடுக்குகிறவர்கள் பிறரை வஞ்சித்து தங்களுடைய ஆஸ்திகளை பெருக்குகிறவர்கள் ஆகியோருக்கும் அழிவு வரும். மற்றவர்களுக்கு மதுபானத்தை குடிக்க கொடுத்து அவர்களை வெறிக்க பண்ணுகிறவர்கள் மீதும் தேவனுடைய கோபம் வரும். விக்கிரக ஆராதனைக்காரர் மீது கர்த்தருடைய நியாய தீர்ப்பு வரும்.